ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த டிசைன் ரூலரை எப்படி யூஸ் பண்ணுறது, இதை வந்து நிறைய பேர் வந்து புதுசாக வாங்கியிருந்திருப்பீங்க, இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சுருந்துருப்பீங்க ஆனால் சரியாக யூஸ் ஆகாமல் இருக்கும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே இதை வச்சு ஒரு அழகான கிராஃப்ட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, நிறைய சர்க்கிள்ஸ் வச்சு, அதுக்கப்புறமா கூடவே இந்த குட்டி குட்டியாக இருக்கிற இன்னர் சர்க்கிள்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை வச்சு தான் அதை ட்ரா பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கேலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு டூத் மாதிரி, அதாவது பல்லு மாதிரி நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த குட்டி குட்டியாக இருக்கு இல்லையா இன்னர் சர்க்கிள்ஸ், அதுலேயுமே வந்து குட்டி குட்டி டீத்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒன்றோட ஒன்று நமக்கு சிங்க் ஆகினாதான் அந்த அழகான பேட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸ்மூத் சர்ஃபேஸில் இது வரவே வராது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரஃப் டீத் சர்ஃபேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இது டைட்டாக நம்ம ஹோல்ட் பண்ணிக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். டைட்டாக ஹோல்ட் பண்ணலனா உங்களுக்கு அழகாக வராது. ஸோ அந்த ஸ்கேலை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இன்னர் சர்க்கிளை இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஹோலில் இந்த மாதிரி வச்சு அந்த சர்க்கிள் மாதிரியே சுற்றி 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 நம்ம வரணும். மெதுவாக காட்டுறோம் பாருங்கள், ஒரு சர்க்கிள் போடுற மாதிரி, பென்சிலை வச்சு அப்படியே ஒரு சர்க்கிள் போடுற மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ அவுட்டர் சர்க்கிளோட உங்களோட இன்னர் சர்க்கிள் அப்படியே வந்து சர்க்கிள் மாதிரியே இருக்கணும். பென்சில் இடம் மாறவே கூடாது, அதாவது அந்த ஹோலில் இருக்குன்னா அந்த ஹோலில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து காம்பஸில் எப்படி நம்ம அந்த ஷார்ப் நீடில் மாதிரி இருக்கோம் இல்லையா, அதை வச்சு நம்ம சர்க்கிள் வரைகிற மாதிரி இப்போ உங்கள் பென்சில் தான் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜ் மாதிரி. ஸோ அதை வச்சு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் வந்துடும். ஸோ இதுலேயே நிறைய டாட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டாட்ஸ்லாம் எப்படின்னா உள்ளே இருக்கிற சர்க்கிள் வந்து குட்டியாகிட்டு இருக்கும், வெளியில் இருக்கிற அந்த ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி இருக்கிறது அப்படியே வந்து குறுகலாக கம்மியாகிட்டே வரும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு டாட் நம்ம பண்ணோம், இப்போ செகண்ட் டாட் அவுட்டர் டாட் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரியே அந்த உள்ளே இருக்கிற இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிளோடு இப்படி நல்லா சுற்றிட்டே இருக்கணும். ஸோ அதே மாதிரியே கண்டினியூஸாக நம்ம பென்சிலை இடம் மாற்றாமல் அந்த ஷேப் அந்த ரவுண்டாக சுற்றி வர்றதை மட்டும் சர்க்குலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னாலே நமக்கு கரெக்டாக இது வந்து கிடச்சிடும் சரிங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கிற டெக்னிக். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பென்சிலோட இடம் அந்த ஹோல்லிருந்து மாறக்கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த உள்ளே இருக்கிற இன்னர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாகிட்டு இருக்கும், அவுட்டரில் இருக்கிற அந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி வருது இல்லையா அது குறுகலாகிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஹோல்ஸினுடைய ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு ஹோல்ஸாக நம்ம மாற்றி மாற்றி போடும் பொழுது அவுட்டர் ஹோல் இருக்கு இல்லையா அதில் போட்டிங்கன்னா பெரிய சர்க்கிளாக வரும், அதே மாதிரியே இன்னர் சர்க்கிள் இருக்கு இல்லையா இப்போ அது நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் சென்டர் டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம சுற்றுறோம். இது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஏன்னா சிமிலர் டு காம்பஸ், காம்பஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஈஸியாக அதை சுற்றிடலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு நம்ம இன்சைடில் இருக்கிற ஹோலில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து அவுட்டர் சைடில் இருக்கிற அந்த ஹோல்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக வரைய முடியும். ஸோ இன்சைடில் இருக்கிற அந்த ஹோலை வச்சு காம்பஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க, அடுத்து அவுட்டர் சர்க்கிளில் இந்த மாதிரி நம்ம அழகாக வரைஞ்சிடலாம் சரிங்களா. ஸோ இதுதான் இதில் இருக்கிற பிரின்சிபல். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டாக ஸ்கேலை ஹோல்ட் பண்ணிக்கணும், அடுத்து இன்னர் சர்க்கிளை இதில் வைக்கணும், வச்சுட்டு பென்சிலில் இந்த டாட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணணும் சர்க்குலர் மோஷனில். இதை பண்ணாலே இந்த டிசைன் ரூலர் டிசைன் நமக்கு சக்ஸஸாக கிடச்சிடும். ஸோ உங்களுடைய ஸ்கேலை நீங்கள் இடம் மாற்றவே கூடாது சரிங்களா. இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து ப்ளூ கலரில் இன்னொரு ரிங் இருந்துச்சு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சின்ன சர்க்கிள் மாதிரி போட்டுடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த ஹோல் வச்சு இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு அழகாக குட்டி சர்க்கிள் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஈஸியாக வந்துடும். அடுத்து இப்போ ஓரத்தில் இருக்கிற சின்ன டாட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதில் வச்சு நமக்கு பண்ணும் போது தான் இந்த மாதிரி பெரிய சர்க்கிள்ஸாக வரும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒரே மாதிரியே உங்களுக்கு இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுனால இந்த சின்ன சர்க்கிள், அதாவது சின்ன டாட் யூஸ் பண்ணி பண்ணதையும் பெரிய டாட் யூஸ் பண்ணி பண்ணதையும் இப்போது நம்ம சேர்ந்தே பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா. ரொம்ப அழகான ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கிடச்சாச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நாலு பாப்சிக்கல் ஸ்டிக் எடுத்துக்கோங்க, அதோட ரெண்டு கார்னர்லேயும் ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ஃபெவிபாண்டை நம்ம என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரியே ஒவ்வொரு ஸ்டிக்கினுடைய டாப் அண்ட் பாட்டமில் நம்ம என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணிடணும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7 மினிட்ஸ் நம்ம காய வச்சிடணும். 7 மினிட்ஸ் காஞ்சதுக்கு அப்புறமா தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டணும். இப்போது ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒட்டுறது பார்த்திங்கன்னா கார்னர்ஸோட கார்னராக நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் வரா மாதிரி இப்போ நம்ம ஒட்டிடணும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் வர்றதுக்காக நம்ம சைட்ஸில் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டி எடுத்துடணும். ஸோ ஒட்டும் பொழுது நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க,
நெக்ஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துட்டு இந்த இன்னர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை வந்து பென்சில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வச்சுருக்க இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, டிசைன் ஸ்கேல், அதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வந்து இந்த டிசைன் ரூலரில் அழகாக வரைஞ்சோமோ அதே ஃபார்முலாவை ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ அழகாக இதில் வரைகிறோம். அதுக்காக ப்ராக்டிஸ்க்காக தான் நான் ஆரம்பமே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதை வந்து ஒரு கிராஃப்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா. ஸோ அழகாக அந்த இன்னர் சர்க்கிளும் அவுட்டர் சர்க்கிளும் ஒன்னோட ஒன்றா இந்த மாதிரி நமக்கு சர்க்குலார் மோஷனில் வரும் பொழுது அழகாக இந்த மாதிரி கிடச்சிடும். ஸோ ஒவ்வொரு டாட்டில் நீங்கள் வரைஞ்சி முதலே பாருங்கள், எது உங்களுக்கு தேவையோ அந்த டாட்டில் எழுச்சி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதில் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொரு நாலு லைன் இருக்கு இல்லையா அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோருக்கு வந்து நான் ப்ளூ கலர் கொடுக்குறேன், அடுத்த ஃபோருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா மஜெண்டா கலர் இல்லை பிங்க் கலர் நம்ம கொடுத்துடலாம், சரிங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து மஜெண்டா கலர் இல்லை பிங்க் கலர், அடுத்த நாலு லைனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்றோட ஒன்று இந்த கலர் ஃபியூஸ் ஆகும் பொழுது ரொம்ப அழகான ஒரு மல்டி கலராக நமக்கு கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து குட்டி குட்டி மார்க்கர் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக பென்சில் யூஸ் பண்ணாமல் அந்த மார்க்கர் யூஸ் பண்ணி அந்த ஹோலில் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பாப்சிக்கல் ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதில் நாலு பக்கமும் கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் பீஸை அது மேலே அப்படியே ஒட்டி நல்லா இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி ஜென்டலாக எடுத்துகிட்டு பேக் சைட்லேயும் நம்ம இதே மாதிரியே கம் இல்லை க்ளூ இல்லை ஃபேப்ரிக் கம் எது வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா. எடுத்துட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிற பேப்பர் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக வந்து மடிச்சிடுறோம். இப்படி மடிக்கிறதுனால நமக்கு அழகாக வந்து ஒரு ஃப்ரேம் டெக்ஸ்சரில் இது கிடச்சிடும், சரிங்களா. ஸோ நாலு பக்கமே மடிக்கிறோம், ரெண்டு பக்கம் ஈஸியாக மடிஞ்சிடும், மீதி பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு பக்கத்தை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக பேப்பரை நம்ம அழகாக ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபோல்ட் பண்ணுறோம். எப்படி வந்து நம்ம நோட் புக்ஸ்க்கெலாம் வந்து ரேப்பர் சுற்றுவோம் இல்லையா, ப்ரௌன் ஷீட் அந்த மாதிரி. ஸோ பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி அழகாக கிடச்சிடும். அடுத்து பிஸ்தா ஷெல் இருக்கு இல்லையா, பிஸ்தா ஷெல் எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-25 இல்லை 30 பிஸ்தா ஷெல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ பிளாக் கலரில் பெயிண்ட் அடித்து அதை காய வச்சு எடுத்துட்டு இந்த நம்ம ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா பேப்பரில், இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் கம் இல்லை க்ளூ இல்லை ஃபெபிபாண்ட் எது இருக்கோ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பிளாக் பெயிண்ட் அடித்த பிஸ்தா ஷெல் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. ஸோ யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஒரு 3-3 பிஸ்தா ஷெல்லாக இப்படி கார்னரில் வச்சிடுறோம். அடுத்து இன்னர் சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்லையுமே இந்த மாதிரி அதாவது ஜிக்ஸாக்காக வந்து நம்ம அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து ஈக்குவல் சைஸ் பிஸ்தா ஷெல் இருக்கிற மாதிரி இருந்தால் பெட்டர். ஸோ அதனால் அதை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பிஸ்தா ஷெல் இருக்கும் இல்லையா, அதில் சில சைஸ் மாறும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஜிக்ஸாக்காக இதில் நம்ம பிளாக் பெயிண்டட் பிஸ்தா ஷெல்ஸை இந்த மாதிரி அழகாக ஒட்டிடுறோம். ஸோ ஒட்டி முடித்ததுக்கப்புறமா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனாக வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மார்பிள் டெக்ஸ்சர் மாதிரி கிடைக்கும். எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போது இந்த மல்டி கலரில் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அதுக்கு மேல் பக்கத்தில் இந்த மாதிரி அழகாக வந்து பெயிண்ட் பண்ணணும். அதாவது ஒரு ரெண்டு கார்னரில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி இதை வந்து எடுத்துக்கணும், சரிங்களா. ஒரு பக்கம் இந்த மாதிரி எடுத்துடுறோம், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா பாட்டம் சைட்லேயும் நம்ம அதே மாதிரி எல்லோ கலரை கொடுத்துட்றோம். இப்போது பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் அழகான ஒரு வேர்ட்ஸ் எழுத போகிறோம், சரிங்களா. ஸோ ரெண்டு வேர்ட்ஸ் எழுத போகிறோம், ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டே. ஸோ பிளாக் பென் இல்லை பிளாக் ஸ்கெட்ச் பென் இல்லை மார்க்கர் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லோ கலர் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அழகாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம எழுத போகிறது என்னது, ஃபோக்கஸ். ஸோ எந்த ஒரு வேலையை செய்கிறதா இருந்தாலும் நம்ம ஃபோக்கஸ்டாக செய்யணும் இல்லையா. ஸோ நமக்கு ஃபோக்கஸ் இருந்தாலே நம்ம செய்கிற வேலை எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸாக தான் ஆகும். அதனால் ஸ்டே ஃபோக்கஸ் அப்படின்ற இந்த மோட்டிவேஷ்னல் வால் டெக்கர் தான் இன்றைக்கி நம்ம இந்த டிசைன் ரூலரை யூஸ் பண்ணி செஞ்சு அழகாக எடுத்து மாட்டிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு சின்ன டாட் மாதிரி டீடைலிங் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு பிங்க் கலர் நான் எடுத்திருக்கேன், நீங்கள் எல்லோ கலர் எடுத்துக்கலாம், ரெட் கலர், க்ரீன் கலர். ஸோ எது அழகாக இருக்குமோ பார்க்குறதுக்கு அதை இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி டாட்ஸாக வச்சிடலாம். எக்ஸஸாக இது அடிஷ்னல் தான் தேவைப்பட்டா, இல்லைனா நீங்கள் சென்டர்லேயும் எல்லோ கலர் வந்து கொடுத்துடலாம்.
ஆனால் நான் போன வீடியோவில் இந்த மிரர் உங்களுக்கு காட்டியிருந்தேன் இல்லையா, அதனால் இந்த மிரரையும் நான் இப்போ வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ சுற்றி அந்த திலகம் ஷேப் மிரர் சென்டரில் எல்லோ கலர் மறுபடியும் நான் அடிச்சிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி மிரர் உங்ககிட்ட இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் சென்டர்லேயும் எல்லோ கலர் அடிச்சுட்டு ஒரு பிளாக் டாட் வச்சிடலாம். ஆனால் இப்போ இதில் சென்டரில் நான் ஒரு மிரர் மட்டும் வச்சிடுறேன், சென்டர் மிரர். ஓகேவா, வச்சுட்டா ரொம்ப அழகாக ஸ்டே ஃபோக்கஸ் அப்படின்ற மோட்டிவேஷ்னல் நமக்கு வால் டெக்கராக கிடச்சாச்சு, மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உலன் த்ரெட் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 9 ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதை சுற்றி பின்னல் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம 9 டிவைட் பண்ணோம். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம பின்னல் மாதிரி பண்ணிடலாம். பின்னல் மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற நூல் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு கார்னர்லேயுமே இதுக்கு ஃபெவிபாண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபெவிபாண்டை இந்த பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுடைய இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இதை பேக் சைட் திருப்பிட்டு இதுலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உலன் த்ரெட்டை அழகாக இப்படி வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸோ ஒரு ஹேங்கர் இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்ம அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய அழகான மோட்டிவேஷ்னல் வால் டெக்கர் இப்போ ரெடி ஆயாச்சு. இதே மாதிரியே ஸ்டே ஃபோக்கஸ், பி ஹாப்பி, பி கூல், இந்த மாதிரி நிறைய நீங்கள் அழகாக பேப்பர் அண்ட் பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணிடலாம். ஸோ இந்த கிராஃப்ட் அண்ட் ஹவு டு யூஸ் டிசைன் ரூலர் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் இந்த வீடியோவை ஃபஸ்ட் லைக் பண்ணிவிடுங்க, கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.